தயோதய காவியம் தொடர் எண் 7. ஸ்வாஸ்த்யம் யதாத்யந்திகமேஷ பும்சாம் ஸ்வார்த்தோ நபோக பரிபங்கராத்மா த்ருஷோனு சங்கான் நஷதாபயன் சாந்தி ீதித்தமாக்கியத் பகவான் சுபாசவ. சர்வஸ்ய தத்தவஸ்ய பவான் பிரமாதா மாதேவ பாலஸ்ய ஹிதான் சாஸ்தா குணாவலோகஸ்ய ஜனஸ்ய நேதா மயா விபக்த்யா பரிநூயதேத்ய. அழிவிலா ஆன்மனில் தோன்றிடலே அனைத்துயேர் கடனென அருள் செய்தீர். மழையனோ திருமொழி உணராமல் மயக்கினில் வாழ்வதே பிழையாகும். அன்னையர் குழந்தையை அறிவதே போல் ஆன்மனின் இயல்பினை அறிந்திட்டீர். மண்ணுயிர் விடுதலை வழி சொன்னீர். மாதவா சுபாசவா வணங்குகிறேன். பவியர்களே, வயிற்றுக்கு ஏதும் கொண்டு வராமல் வெறுங்கையோடு வந்தவனிடம் சண்டையிட்டு அவன் கூறிய வாசகங்களை எடுத்தெறிந்து எள்ளியவள் இப்போது வருந்துகிறாள். என்ன இருந்தாலும் என் ஐயனிடம் இப்படி பேசியிருக்க கூடாது என்றெல்லாம் உளம் உருகி வருந்தினாள் கண்டா. வெளியேறி சென்றவன் அரைகுறையாக நொந்தவன். அவன் மனம் அகிம்சையை அசை போட்டுக் கொண்டு செல்கிறது. பிற உயிர்களை கொன்றுதான் ஜீவிக்க வேண்டுமா? அதுதான் ஜீவிப்பதற்கு உரிய வழியா? மனிதன் தொழில் செய்ய வேண்டும் தான். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றார்களே, அவன் மேலும் சிந்திக்கிறான். யாருக்காக ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவிக்கும் தொழிலை செய்து வந்தேனோ, இந்த ஜீவ இம்சை தொழில் மூலம் பாவத்தை நான் ஈட்டிக் கொண்டேனோ, அதிலென்ன இவர்கள் பங்கா வாங்கிக் கொள்ளப் போகிறார்கள்? முழுமையான பாப கர்மாவும் என்னைத்தானே சேரப்போகிறது? அடடா, விவசாயம் கூட இம்சை தொழில்தான். பூமியை உழுவதிலும் எரு இடுகின்ற போதிலும் நீர் பாய்ச்சுகிற போதிலும் அறுவடை செய்கின்ற போதும் இப்படியாக எல்லா காரியங்களையும் செய்யும் போது கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் கூட மடியத்தான் செய்கின்றன. ஆனாலும் விவசாயிகளுக்கு ஒரு பாவனை உள்ளது. என் வயலில் நன்றாக மிகையாக தானியங்கள் விளைய வேண்டும், அதனால் தானியங்கள் மலிவாக கிடைக்க வேண்டும், சகல ஜீவராசிகளும் சுகமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த மனோபாவனையின் காரணத்தினாலே அவனது பாவங்கள் பிராயச்சித்தம் அடைந்து விடுகின்றது. அவன் நேரடியாக இம்சை செய்வதில்லை. ஆனால் எனது தொழிலில் நேரடியாக பல ஜீவன்களை இறந்து போக செய்கிறேனே என்று பலவாறாக சிந்தித்து நடந்தே போகிறான். மெல்ல மெல்ல எனக்கு தெளிவு பிறந்து விட்டது. மனைவி என்ன, மாதா என்ன, மகன் என்ன, சகோதரி என்ன, தந்தை என்ன, சுற்றியுள்ள எல்லோரும் நான் ஈட்டி கொணர்கின்ற பொருள் காரணமாகவே என் மீது அன்பு செலுத்துகிறார்கள். இதுதான் உண்மை. இந்த போலியான உறவும் அன்பும் எனக்கு ஒருபோதும் வேண்டாம்.
அவர்களுக்கு உரியதை நான் தரத் தவறுகிற பட்சத்தில் மூங்கில் வனத்தில் இருக்கும் மூங்கில் வனத்தையே எரிப்பது போன்று என்னையே வெளியேற்றி அவர்களுடைய அந்த மனத்து சுபாவம் அதை உணர செய்து விட்டார்கள் என்று மனதிலே எண்ணுகிறான். இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிய போகிறது. அதுவரை பாபத்தை ஈட்டி ஈட்டி கர்மாவை சேர்க்க வேண்டுமா? நான் உடல், வீடு, குடும்பம் என இவற்றின் மீது மோகம் கொண்டு இதுவரை வாழ்ந்த காலத்தை வீணாக்கி விட்டேனே என தலையிலே அடித்துக் கொண்டான். ஏன், காய்கறிகளை தின்று உயிர் வாழ முடியாதா? சிரோமணி திகம்பர சாதுவின் உரையிலே இருந்து வழுவி இனியும் நான் நடக்கப் போவது இல்லை. இப்படியான எண்ணங்கள் ஸ்தலனமற்ற நீரோட்டம் போல் கரை புரண்டு ஓடியது அவன் மனமென்னும் நதியினிலே. சாது மகாராஜை மீண்டும் நினைத்தான். இவ்வளவு கால வாழ்வு நிலை எண்ணி வெட்கினான். பகல் முழுதும் கடுமையான உழைப்பு, கால்கள் சோர்ந்தன, கண்கள் மயங்கின, நடைகள் தளர்ந்தன. இரண்டு வீதிகள் கடந்து நடந்தே வந்தவன் ஒரு தர்மசாலையின் நடைமேடை எனப்படுகின்ற திறந்தவெளி பகுதி பிளாட்ஃபார்ம் தனது கால்களை அங்கே நீட்டினான். கட்டை போன்று நேராக படுத்து உறங்கினான். தனது இரண்டு கைகளையும் விரித்தவாறு இந்த மாந்தர்களின் சித்தம் லகான் இல்லாத குதிரை மாதிரி தீவிர பாதையிலே செல்லக்கூடியது, அங்குசம் இல்லாத யானையை போன்று ஓடக்கூடியது, கூட்டை விட்டு பறந்து ஓடிவிடும் பறவை போன்றது. அதை திறந்து விட்டுவிடக் கூடாது. அதன் போக்கிலே கண்டா வருந்தினாள். பிறகு பைத்தியக்காரியாகிவிட்டேன். நாள் முழுக்க உழைத்து பசியோடு வந்த கணவனை உபசரிக்க தவறி தயை உணர்வு சிறிதும் இல்லாமல் என் பர்த்தாவை வெளியேற்றிவிட்டேனே. இரவு என்கிற பொழுதிலே என்னை அவர் எப்போதும் பிரிந்து இருந்ததே இல்லையே. என்னை அரவணைக்காமல் ஒருபோதும் அவர் உறங்குவதற்கு கண்மூட மாட்டாரே. இந்த மீன்பிடி சமூகத்திற்கே தலைவனான எனது கணவரை பழித்து விட்டேனே. பாவி, நான் பாவி. எங்கே போனார் என் சௌபாகிய சூரியன்? எங்கே கண்டு தேடுவேன் என புலம்பியவாறு இரவு நேரத்திலே வீட்டை விட்டு வெளியே வந்து அங்கும் இங்கும் அழுதழுது தேட ஆரம்பித்தாள். பரஸ்பரம் ஒருபோதும் நாங்கள் பிரிந்ததே இல்லையே என்றெல்லாம் எண்ணி புலம்பினாள். அந்த தர்மசாலை இருந்த வீதியிலே வேக நடை பயின்று சுற்றுமுற்றும் பார்த்தவாறு நடந்தாள். அதற்குள்ளே அக்னி ஜுவாலை போல நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டக்கூடியதும் காலனை போல பார்த்தவுடன் பயப்படும்படியான தோற்றம் உடைய மிக நீண்ட சர்ப்பம் ஒன்று புற்றிலிருந்து மெல்ல வந்து உறங்கிய நிலையிலே இருந்த மிருகசேனனை தீண்டி சென்றதால் அவன் சில மணி துளிகள் கடந்து இறந்து போனான். தேடி வந்த அவன் மனைவி கண்டா, துணைவரை நாடி வந்த கண்டா, தர்மசாலை வாசலிலே உறங்கும் தனது கணவனை கண்டாள். அவன் சாயல் வைத்து எழுப்பினாள், உலுக்கி உலுக்கி எழுப்பினாள், உடலை பிடித்து ஆட்டுகிறாள், அசைத்து பார்த்தாள். அவன் இறந்து 5 நிமிடங்கள் ஆகிவிட்டது. ஐயவோ, அஸ்தமித்து விட்டான் என் நாயகன். என் தலை மீது நானே கல்லை போட்டுக் கொண்டேன். ஒரு நாள் சிறிய தவறுக்காக கடிந்து கொண்டு பேசி காலம் முழுதும் பயன் தரும் கற்பக விருட்சத்தை என் கடும் வார்த்தை கோடரியாலே வீத்து விட்டேனே என்று அரற்றினாள், அழுதாள், புரண்டாள், தேம்பினாள், புலம்பினாள். மங்கிய வெளிச்சத்தில் மண்ணில் தெரிந்த பாம்பின் பாதை கோடுகளை கரங்களாலே தாக்குகிறாள். பின்பு சிந்தித்தாள், பாம்பின் கோடுகளை அடித்து என்ன பயன்? அவன் ஏற்ற அஹிம்சா விரதத்தை நானும் இன்று முதல் ஏற்கிறேன். ஜீவராசிகளை கொன்று உண்டு உயிர் வளர்க்கும் அந்த நெறியினை சத்தியமாக நான் இன்றே கைவிடுகிறேன். என் நாதன் வழி என் வழி என்று சூளுரை ஏற்றாள். மனம் திருந்தியவாறு மயங்கிய நிலையிலே மண்ணிலே வீழ்ந்தாள். சுருண்டு கிடந்த போது சிறிது நேரம் வலம் சென்றிருந்த அதே சர்பம் மெல்ல வந்து கண்டாவையும் கடித்து விட்டது.
அவள் இறந்து குணபாலன் என்கிற வணிகன் வீட்டிலே குணஸ்ரீயின் கர்ப்பத்திலே விஷா என்கிற பெண்ணாக பிறந்தாள். அவளுக்கு முன்பு இறந்த மிருகசேனன் ஸ்ரீரத்தன் ஸ்ரீமதி தம்பதியினருக்கு அதே உஜ்ஜயினி நகரிலே மகனாக பிறந்து தாய் தந்தையர் அடுத்தடுத்து மரணித்து விட்டதால் அநாதையாகி சிறு வயதிலே வறுமை காரணமாக இழிக்கும் செயலாம் எச்சில் இலையை சுவைக்கின்றான். அவன் பெயர் சோமதத்தன். பூர்வத்திலே முற்பிறவியிலே இரண்டு பேருமே ஆரம்ப கட்டத்திலே முரண்பட்ட கருத்தோடு வாழ்ந்தால் கூட மரணத்தின் தருவாயில் மனம் திருந்தி இருவருமே அஹிம்சை விரதத்துடன் மரணித்தார்கள் என்பதனாலே இந்த பவத்திலும் அவர்கள் இருவரும் உறுதியாக வாழ்வில் இணைவது உறுதி என்று மூத்த முனிபங்கவர் கூறி முடித்தார். சென்ற பவத்திலே மிருகசேனன் செம்படவன், இந்த பவத்திலே சோமதத்தன் என்ற பெயரிலே சிறுவன், வறுமை கோட்டிலே சிறுவன். சென்ற பவத்திலே கண்டா மிருகசேனனின் மனைவி, இந்த பவத்திலே விஷா என்ற பெண்ணாக குணபாலன் குணஸ்ரீக்கு தம்பதியினருக்கு பெண்ணாக பிறந்திருக்கிறாள். பாருங்கள் பவ்யர்களே, பவங்களிலே உறவுகள் தொடர்கின்றன எவ்வாறு என்பதை சிந்தித்து நோக்குங்கள். இனி என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்காக நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.